விஷ்ணு விஷால் விக்ராந்த் நடிப்பில் உருவான லால் சலாம் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளிப்போனது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டும் ஆண்டு நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த த்ரீன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானார் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினைந்தும் ஆண்டு கவுதம் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த வை ராஜா வை என்ற படத்தையும் இயக்கினார் இந்த நிலையில் லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகி வரும் திரைப்படம் லால் சலாம் விஷ்ணு விஷால் விக்ராந்த் இணைந்து நடிக்கும் இப்படத்திற்கு ஏ ஆர் போண்ட் ரகுமான் இசையமைத்திருக்கிறார் இத்திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் என்கின்ற சிறப்பு கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் நடித்துள்ளார் மேலும் லால்சலாம் படத்தின் டீசர் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அதனைத் தொடர்ந்து இத்திரைப்படத்தின் தேர் திருவிழா என்ற பாடல் வெளியாகி இணையத்தில் வைரலானது அதனைத் தொடர்ந்து லால்சலாம் எட்டிராயிரி இருபத்தி நாலியம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் லால்சலாம் படத்தின் ஷூட்டிங் சில தினங்களுக்கு முன்னர் தான் முடிந்துள்ளது இதனால் தற்போது இந்த படத்தின் எடிட்டிங் வேலைகள் முழுமையாக முடியவில்லை எனத் தெரிகிறது இதன் காரணமாக லால் சலாம் திரைப்படம் ஜனவரி இருபத்தாறும் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது